ஃப்ளை ஸ்குவாட் அமல நிறுவனம் கடந்த 40 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகிறோம். என்னுடைய அப்பா அம்மா நடத்தி வந்த கம்பெனி இப்போது நானும் என் மனைவியும் என் மனைவி திருமதி லலிதா அவர்களும் இப்போது என்னுடைய மூத்த மகள் சந்தியா அண்டு சாய் ஹரீஷ் இளைய மகள் எஸ் கே ஜோதி அண்டு மாப்பிள்ள கௌதம் இவர்கள் இல்லாமல் என்னுடைய நிறுவனத்தில் 32 ஆம்புலன்ஸ்கள் உள்ளது பிளஸ் 66 ஸ்டாஃப்கள் இருக்காங்க. நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இது குடும்ப தொழிலில் இது ஒரு சேவையாக அல்லது மனப்பூர்வமான சேவையாக மக்களுக்கு நோயாளிகளுக்கும் சேவை செய்ய புரிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த தொழில் நடத்தி கொண்டு வருகிறேன். வணக்கம். என்னோட நேம் சந்தியா. நான் எம்சிஏ படிச்சிருக்கேன். நான் ஆம்புலன்ஸ் ஃபீல்டுக்கு வந்து 13 இயர்ஸ் ஆகுது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்து 13 இயர்ஸ். எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது என்னோட ஸ்டடீஸ் முடிச்சுட்டு. பட் ஸ்டில் ஒரு 40 இயர்ஸாக என்னோடய அப்பா அம்மா வந்து இந்த ஃபீல்டில் எவ்வளோ சர்வீஸ் கொடுத்துருக்காங்கங்கிறது வந்து எங்களோட இன்ஸ்பிரேஷன் அது. ஸோ அதனால் நாங்கள் சர்வீஸ் மாத்திரமே கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். அதை நான் 13 இயர்ஸாக பண்ணியிருக்கேன். அண்ட் ஷீஸ் மை சிஸ்டர் ஜோதி. இவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா விஷயத்தையும். நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஆம்புலன்ஸில் எல்லா கால்ஸும் ரிசீவ் பண்ணுவோம். எல்லா எமர்ஜென்சி கேஸஸும் நாங்கள் தான் அட்டன் பண்ணுவோம். ஸோ அவங்க சொல்வாங்க பேலன்ஸ். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இந்த அவங்க வந்து 13 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு அப்புறம் தான் நான் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். பட் ஸ்டில் மேஜராக இப்போது ஒரு கால் வருது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு பார்க்குறவங்க வந்து நம்ம இவங்க ஜஸ்ட் கால் அட்டன் பண்ணாங்க ஒரு வண்டி அனுப்புகிறாங்க அவ்வளோதான்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து. பட் ஆனால் ஒரு கால் அட்டன் பண்ணுறதுல என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை, ஒரு பேஷண்ட்டோட ரிக்குயர்மெண்ட் என்ன, அவங்க எப்படி ஷிஃப்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன லைஃப் சப்போர்ட் வேணும், இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே அவங்களோட கோல்டன் அவருக்குள்ளே அந்த வண்டி போய் அங்கே நிற்கணும். அப்போ இருந்தால் மட்டும்தான் அந்த பேஷண்ட்டுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு தருணத்தில் அவங்க எங்களுக்கு கால் பண்ணுறாங்க, அதை நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம். சும்மா அனுப்ப முடியாது அப்படியே ஒரு வண்டியை நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பேஷண்ட் ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போது ஒரே பேஷண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இன்னொரு பேஷண்ட்டுக்கு இன்னொரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே நம்ம கேட்டுட்டக்கப்புறம் தான் ஒரு வண்டி கொடுக்க முடியும். அந்த வண்டியை நாங்கள் அந்த டைமுக்கு கொடுக்கறது தான் எங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க். அண்ட் அதை நாங்கள் ஆல்மோஸ்ட் இயர்ஸாக எங்கள் அப்பாவோட கைடன்ஸ்லேயும் எங்கள் அம்மாவோட கைடன்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் அவங்க 13 இயர்ஸாகவும் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண எனக்கும் அந்த கைடன்ஸ்லேயே இவ்வளோ நாள் கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் பண்ணணும்னும் நல்லா பண்ணணும், இன்னும் சர்வீஸ் எங்களுக்கு கொடுக்கணும், இதை விட பெட்டராக என்னென்ன பண்ண முடியும், இன்னோவேட்டிவாக பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும், அந்த இனோவேஷனில் தான் நாங்கள் வந்து இப்போது ICU Plus-னு ஒரு ஆம்புலன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு தட் இஸ் நான் ஸ்டாப்பாக ஒரு பேஷண்ட் ஃப்ரம் சென்னை டு எனி பிளேஸ் நீங்கள் நான் ஸ்டாப்பாக எடுத்துகிட்டு போகணும், இல்லை அந்த பேஷண்ட்க்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இறங்குறதுல ஏறுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த எல்லா சப்போர்ட்டுமே அந்த ஒரு ஆம்புலன்ஸ்க்குள்ளேயே ஜஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸோட ஸ்பேஸஸ்க்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான அத்தனை அம்யூனிட்டிஸுமே நாங்கள் அது உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். விச் இஸ் ஆல்மோஸ்ட் அ ட்ரீம் சைல்ட் ஆஃப் அவர் கம்பெனி. எங்களுக்கு ஒரு கால் ஒரு பேஷண்ட்காக ஒரு கால் வரும்போதே அது ஒரு பேஷண்ட்டோட கோல்டன் ஆர். அவங்களுக்கு வந்து எதிர்க்க பேசுகிற அந்த அட்டெண்டரால் ஒரு பேஷண்ட் கண்டிஷன் சொல்ல முடியாது. அவங்களோட இமோஷன்ஸ், அவங்களோட அவசரம், அவங்க வாய்ஸ் வச்சு தான் நாங்கள் எந்த வெஹிக்கிள் அனுப்பணுங்கிறதே வந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். பேசிக் ஆம்புலன்ஸாக அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட்டாக அந்த வெஹிக்கிள் வந்து எங்களோட டைம் கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ். அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே என் வண்டி அங்கே ரீச் ஆகி என்னோடய ஸ்டாஃப் அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும். ஸோ அந்த ஒரு பேஷண்ட் அந்த கோல்டன் ஆர்க்குள்ளே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி சேவ் பண்ணுறது தான் எங்களோட மெயின் இன்டென்ஷனாகவே இருக்கும். அங்கே பேசுகிறவங்க ஃபுல் இமோஷன்ஸில் இருப்பாங்க, அவங்களால வந்து எதுவுமே சொல்ல முடியாது. நாங்கள் தான் அது வந்து டிசைட் பண்ணி என்ன வெஹிக்கிள்னே அவங்களுக்கு அனுப்பணும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நாங்கள் நிறைய லைஃப் சேவ் பண்ணியிருக்கோம். பேஷண்ட்ஸ் மாத்திரம் இல்லாமல் நியூனட்டல் கேர், ஒரு பிறந்த குழந்தைக்கு தேவையான ஒரு ஸ்பெசிஃபிக் இன்க்யூபேட்டர்ஸ் அது எல்லாமே வச்சுருக்கோம். ட்வின்ஸ் பேபி ஆகட்டும் எதுவாகட்டும் நைட் அவங்க வந்து அவங்க டெலிவரின்னு சொல்லும் போதே முன்னாடியே கால் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ வெஹிக்கிள் ரெடியாக இருக்கும். எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே நியூனட்டலுக்கு அனுப்பணும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேபிஸ் நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி நிறைய பேபிஸ் சேவ் பண்ணியிருக்கோம். இந்த நியூனட்டல் கேர் வந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸாக எங்ககிட்ட மாத்திரம் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணி அவங்களோட கால்ஸ்லாம் நாங்கள் ரிசீவ் பண்ணி அந்த ஐடியாஸில் தான் வந்து நாங்கள் வந்து எங்களோட ICU Plus-க்கு வந்து டிசைன் பண்ணுது. இட் நியர்லி டுக் 2 இயர்ஸ். எங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு ICU Plus ஃபுல் டிசைன் பண்ணி எவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம் அந்த வண்டியில். ஒரு பேஷண்ட்டுக்கு இங்கேருந்து ஒரு லாங் ஜேர்னி போகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்டாஃப்க்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும்.
கூட வர அட்டண்டர்ஸ்க்கும் நாங்கள் வந்து கம்ஃபர்ட் தரணும். ஏன்னா பேஷண்ட்டோட ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ராவல் பண்ணோன்னா கூட வர அட்டண்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தால் தான் அவங்களால பேஷண்ட்டை வந்து கேர் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க லாங் டிஸ்டன்ஸ்க்கு தேவையான எல்லா ரிக்குயர்மெண்ட்ஸுமே வந்து ஐசியூ ப்ளஸ்ல நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் மெயின் கேர் பார்த்தீங்கன்னா வந்து ஐசியூ ப்ளஸ் வந்து ஸ்பைன் பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ் அண்ட் ப்ரெக்னன்சி விமன்ஸ்க்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஒரு ஜர்க் கூட இல்லாமல் போன நிறைய ஐயூஐ ட்ரீட்டட் பேஷண்ட்ஸ், ஐவி பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ப்ரெக்னன்சி பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு சின்ன ஜர்க் கூட இருக்காது. இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணுன்னா கூட அவங்க வந்து பெட்லேயே தான் இருக்கணும் டெலிவரி வரைக்கும். ஸோ அவங்களெல்லாம் மைண்டில் வச்சு நாங்கள் டிசைன் பண்ண ஒரு கம்ப்ளீட் வெஹிக்கிள் தான் வந்து ஐசியூ ப்ளஸ். இதில் வந்து இப்போது அவங்க ஐசியூ ப்ளஸ் ப்ளஸ் வந்து எங்களோட அந்த புதுசாக இப்போ லான்ச் பண்ணிக்கிறதுல ஏர் சஸ்பென்ஷனும் இருக்குது. தட் இஸ் ஒரு யூஸ்வலி வந்து நம்ம வந்து பஸ்ஸில் தான் பார்ப்போம் ஏர் சஸ்பென்ஷன் பஸ்ன்னு, ஏன்னா அந்த ஜாப் தெரியாமல் ஒருத்தர் தூங்கிட்டே போகணும். பட் ஆனால் ஒரு பேஷண்ட்டுக்கு அதை முக்கியமாக தேவை யாருக்கு அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு தான். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஸ்பைன் பேஷண்ட், ப்ரெக்னன்சி பேஷண்ட், ஓல்டு ரொம்ப அந்த ஓல்ட் ஏஜ் இருக்கும்போது அவங்களால அந்த சின்ன ஜாப் கூட அவங்களுக்கு பெரிய வழி தெரியாமல் இருக்கணும். இதையும் வந்து ஏன்னா இதை நாங்கள் இந்த சர்வீஸில் பார்க்கும் போது இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்கும் போது, ஸோ இந்த பேஷண்ட்க்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, ஸோ அந்த தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சிடணும். அதுக்கு நம்ம ஒரு இன்னோவேட்டிவ் எடுத்துகிற போது தான் ஏர் சஸ்பென்ஷன் ஒரு ஆப்ஷனையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஏர் சஸ்பென்ஷன் அப்படின்னா ஒரு வண்டியில் அவங்க போகிறாங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும்போது கூட அந்த ஜாக் அவங்களுக்கு உள்ளே தெரியாது. அந்த ஜாக் தெரியாத போது அந்த பேஷண்ட்டுக்கு வர அந்த பெயின்லெஸ் ஜேர்னி தான் வந்து எங்களோட சக்ஸஸ். இப்போது சக்ஸஸ்னால் அந்த பேஷண்ட் வந்து சேஃபாக போயிட்டாங்க, அவங்க ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் கிவ்ஸ் இஸ் மோர் ப்ளஷர், விச் இஸ் லைக் இப்போ நாங்கள் எதுக்காக இந்த சர்வீஸ் பண்ணுறோன்றதுக்கான அர்த்தம் அதில் அவங்க அந்த ஸ்மைல்லையும் அந்த ஒரு பிளெஸ்ஸிங்லேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நீங்கள் போகிற ஜேர்னிக்கான பார்த்து இன்னும் பெருசாக போகணுன்ற ஒரு ஆப்ஷன் வரும். இதில் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது எங்கள் பேரண்ட்ஸ்னும் போது, எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது எங்கள் ரெண்டு பேரோட ஹஸ்பண்ட்ஸ். அட் த சேம் டைம் வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லைனா எங்களாலையும் இந்த ஜேர்னியில் வர முடியாது. அண்ட் மோஸ்ட் பிக்கெஸ்ட் பில்லர் வந்து எங்களோட ஸ்டாஃப்ஸ் தான். நாங்கள் இப்போது கால் பண்ணுறோம், அந்த நாங்கள் கால் பண்ணுற ரெண்டாவது நிமிஷம் அவங்க வண்டியில் ஏறி எடுத்துகிட்டு போனால் தான் அந்த பேஷண்ட்டோட அந்த கோல்டன் அவர் அந்த நிமிஷத்துக்கு நாங்கள் அங்கே போய் அவங்கள காப்பாற்ற முடியும். அவங்க எங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணலை, அவங்க அந்த கோஆர்டினேஷனோ கோஆப்ரேஷனோ அந்த டீம் ஒர்க் இப்போ வரைக்கும் காட்ஸ் கிஃப்ட். அது எங்களோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த டீம் ஒர்க் இஸ் லைக் த ஃபென்டாஸ்டிக் திங் விச் வி ஹவ் காட் அ பிளெஸிங். ஃப்ளைங் ஸ்குவாடுக்கு பிளெஸிங்னா அது எங்களோட ஸ்டாஃப்ஸ் தான். அவங்க எவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளோ தூரம் நாங்களும் முன்னே போக முடியும். அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த ஜேர்னியும் இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் போகிற ஜேர்னியும் வந்து வில் நாட் பி பாசிபிள். ஃப்ளைங் ஸ்குவாட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் டீம் சார்பாக பப்ளிக் ஒரே ரிக்வெஸ்ட் தான், நீங்கள் ஆம்புலன்ஸ் வர்றதோ இல்லை சைரன் சவுண்ட் கேட்கும் போது கொஞ்சமாக வழி விடுறீங்க, அந்த கொஞ்சமான வழி வந்து ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்கான வழியாக இருக்கும். அவங்க வந்து அவங்க லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் விடுற வழியாக இருக்கும். ஸோ பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் கேட்டுக்கிற தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் வழி விட்டுக்கப்புறம் ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. அண்ட் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க இல்லை ஆம்புலன்ஸோட ஸ்டாஃப்ஸ் அவங்களையும் வந்து ஒரு நார்மலான பர்சனாக அவங்களுக்கு என்ன மரியாதை பொதுமக்கள் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். இதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ. வணக்கம். நான் ஃப்ளைங் ஸ்குவாட் ஆம்புலன்ஸ் அண்ட் ஹோமேஜ் ஃபியூனல் சர்வீஸ்லேருந்து சாய் ஹரிஷ் பேசுவேன். நான் வந்து ஒரு எம்சிஏ பட்டதாரி. நான் வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எனக்கு அனுபவம் இருக்குது. நான் அந்த கல்யாணம் ஆன இதிலேருந்தே நான் சாஃப்ட்வேரில் இருந்தேன். பேரலெல்லாம் என்னோடய ஃபாதர்லாவோட பிஸ்னஸ் ஃப்ளைங் ஸ்குவாட் ஆம்புலன்ஸ் சர்வீஸில் வந்து நான் வந்து எப்போவுமே என்னை இன்வால்வ் பண்ணிப்பேன். அப்படியே எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான் எப்போவுமே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். வண்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்படியே டெவலப் ஆனது தான் நான் இப்போ வந்து பெர்மனெண்ட்டாக நான் ஃப்ளைங் ஸ்குவாடோட ஒரு பார்ட்டாக இருக்கேன். இதுதான் என்னோடய இன்ட்ரொடக்ஷன். என்னோடய கோ பிரதர் மிஸ்டர் கௌதம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். வணக்கம். நான் கௌதம். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போது கரண்ட்டாக வந்து ஃப்ளைங் ஸ்குவாட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அண்ட் ஃபியூனல் கேர் ஒரு பார்ட்டாக இருக்கேன். என்னோடய பார்ட் ஆஃப் இந்த பிஸ்னஸில் வந்து வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து எப்போ எந்த வெஹிக்கிளில் என்ன தேவைப்படும்னு தெரியாது. அந்த வெஹிக்கிளில் அந்தந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்கா பை டெய்லி பேசிஸில் செக் பண்ணுறது. அந்த டிரைவருக்கு என்ன நீடு, வெஹிக்கிளில் லாங் போகிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை,
அவங்களுக்கு எந்த மாதிரி டூல்ஸ் தேவை, அவங்களுக்கு எந்தெந்த சர்க்கியூட்ஸ்லாம் வந்து ஸ்பேர் இருக்கணும், எப்பயுமே அவங்களுக்கு இந்த விஷயம் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா உடனே அவங்களுக்கு என்ன ஸ்பேர் இருக்கணும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் டிரைவரோட நீடு, வெஹிக்கிளோட நீடு, எனி இனோவேட்டிவ் வெஹிக்கிள்ஸ் நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அதில் இருக்க ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி நெக்ஸ்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணுற வெஹிக்கிளில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியில் என்னென்ன விஷயம் எங்களுக்கு ட்ராபேக் இருக்குது, எது பாசிட்டிவாக இருக்குது அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேசிக்கலாக நான் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்டு ஒன் மோர் வந்து இது வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தது வந்து பேசிக்காக அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்க வெஹிக்கிள் மேலே இருக்க இன்ட்ரெஸ்டில், ஏன்னா நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் ஃபேமிலி, நான் ஜாப் போ பிஇ முடிச்சுட்டு ஜாப்னு எதுவும் தனியாக போனதில்லை, பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தேன், வெஹிக்கிள் இன்ட்ரெஸ்ட்னால இந்த வெஹிக்கிள் விஷயமாக பார்க்க ஆரம்பித்து இந்த ஃபீல்டில் அப்படியே ஜென்ரலாக உள்ளே வந்தது. அப்புறம் இதில் இருக்கிற சர்வீஸ் ஓரியன்ட் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இனோவேஷன் வந்து என்னோடய ஃபாதர் அண்ட்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணது வந்து அந்த விதம் அது பிடிச்சி அதோட ரினோவேஷன் வந்து ஒரு பாக்ஸ் எப்படி எப்படிலாம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்தது அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவரோட நாலேஜ் வரலாம் எப்படி எப்படிலாம் பண்ண முடியுமோ அவர் டு த பீக் அதில் வந்து பண்ணிட்டார். இப்போ நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக பண்ணும்போது என்னென்ன பண்ண முடியும், எங்களால் இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் அவருக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளில் வந்து இப்போது கரண்ட்டாக வந்து இப்போ கோவிட் டைமில் வந்து நிறைய பேரால் அவங்களோட ரிலேட்டிவ் டெத்ஸே பார்க்க முடியல, எல்லாராலையும் அவங்களுக்கே ஒரு டெத்துக்கு போனோன்னா ஒரு ஃபியர் இருந்தது, அந்த டைமில் வந்து எங்களோட சர்வீஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க, ஏன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு லைவ் லிங்க்கு கொடுக்குறோம், அவங்களோட லாஸ்ட் ரைட்ஸை வந்து அவங்களால பார்க்க முடியறதுக்கு நாங்கள் லைவ் லிங்க்கு கொடுக்குறோம், அது மூலிமா ஃபாரின்ல இருக்கவங்க சரி, இப்போ கோவிட் டெத் வந்து நாங்கள் கிளாஸ் வெஹிக்கிள் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கோம், அதில் வந்து அவங்க பாடியை வந்து கிட்ட போகாமல் தூரத்துலேருந்தே பார்க்குறதுக்கு ரைட்ஸ் எல்லாமே செய்கிறதுக்கு இதெல்லாம் நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அவர்களோட சப்போர்ட்டிவாக இருந்து அவரோட கைடன்ஸில் என்னென்ன எங்களோட இது வந்து ப்ராக்டிக்கலாக ஓகே ஆகும், ஏன்னா எங்களுக்கு எங்கள் நாலேஜுக்கு இதெல்லாம் சொல்லிடுவோம், எங்களோட நாலேஜ் எல்லாமே அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் நாட் பாசிபிள்னு வந்து அவருக்கு எங்களை கைட் பண்ணுற விதத்தில் நாங்கள் அதை அது இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த இயரில் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். ஏன்னா இப்போது வந்து ஆம்புலன்ஸ் ஃபீல்டுன்னும் போது சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து இப்போ லட்சக்கணக்கான பிஸ்னஸ் வந்துடுச்சு ஆம்புலன்ஸில், பட் இன்னும் நாங்கள் இன்னோவேட்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறதுக்குனால இப்போ ஐசியு ப்ளஸ்னு ஒரு ஆம்புலன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போது ஒரு மேஜர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பேஷண்ட்டை வந்து இங்கே முடியல நாங்கள் எங்கள் வீட்டில் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு பை ஏரில் ஷிஃப்ட் பண்ணுனா மினிமம் ஒரு 20 lakhs 25 lakhs ஆகும், அதை வந்து நம்ம ரோட்வேஸில் ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்களோட காஸ்ட் வந்து மேஜர் வந்து கம்மியாகும். அப்போ நாங்கள் ரெகுலராக வந்து அந்த சர்வீஸ் கொடுக்கும்போது நாங்கள் பார்க்குற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஒரு பேஷண்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் இறக்கிறதுக்குள்ளே அட்டண்டர் சிக் ஆயிடுறாங்க, ஏன்னா ஒரு டெம்போ ட்ராவலில் ஒரு பேஷண்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆக்குபை பண்ணும்போது எங்களோட இஎம்எஸ் ஸ்டாஃப் போக இன்னொரு ரெண்டு பேர் உட்காந்துட்டு வரலாம், ஒரு 2.5 days ட்ராவல் பாத்ரூம் போகிறதுனாலும் வெளில போயிட்டு வரணும், நார்த்தில் வந்து அவங்களை ரோட்வேஸில் வந்து அதுவும் கஷ்டம், இது எல்லாமே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் ரெஸ்ட் ரூம் அவங்களுக்கு பர்த்து என்ன மினி பேண்ட்ரி என்ன தேவை, ஏன்னா வந்து ஃபுட்டு வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி கிடைக்காது, ஒரு ஹாட் வாட்டர் வேணும்னா கூட வெளியில் கஷ்டம் வென் ட்ராவலில், அப்போ வந்து அவங்க வந்து ஈஸியாக எல்லாமே அவங்களுக்கு என்ன பேஷண்ட்டுக்கு பேஷண்ட்டோட கூட வரவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அது இந்த வெஹிக்கிளில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் அந்த வெஹிக்கிள் நாங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு அதில் இருந்த என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வந்து மெயினாக வந்து அவங்களுக்கு எந்த ஷேக்கும் இருக்கக்கூடாதுன்னு ஏர் சஸ்பென்ஷனை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அது பேசிக்கலி வந்து வால்வோ பஸ்ஸஸ்ஸு லாங் ட்ராவல் பஸ்ஸஸில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறது. நாங்கள் இந்தியா ஃபஸ்ட் ஏர் சஸ்பென்ஷன் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக இந்த இயர் 2021. அதோடய ஃபீட்பேக்ஸ் வந்து பேஷண்ட் கிட்ட ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கட்டும், ஒரு கார்டியாக் பேஷண்ட்டாக இருக்கட்டும், மெயினாக ஃப்ராக்சர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், அவங்களாம் அவங்கக்கிட்ட இருந்து வர ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவங்களோட ஃபீட்பேக் தான் வந்து எங்களை இன்னும் ஃப்யூச்சரில் என்ன அடுத்தது என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுன்றத வந்து எங்களை யோசிக்க வைக்கிறது அவங்களோட ஃபீட்பேக்ஸ். ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்க சொல்கிறத வச்சு நாங்கள் வந்து எங்களோட ஃபால்ட்டையும் ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். அவங்க பெஸ்ட்டாக கொடுக்கறது வந்து எங்களை இன்னும் அதிகமாக பண்ண வைக்கணும்னு தோணுது. எல்லாமே வந்து எங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறதுனால இந்த ஃபீல்டில் 41 இயர்ஸாக நல்லபடியாக நாங்கள் சக்ஸஸை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஐசியு ப்ளஸ் வந்து ஒரு புது கான்செப்ட்,
ஐசியூ ப்ளஸ் ஆம்புலன்ஸ் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ், இதை வந்து ஒரு கான்செப்ட் வெஹிக்கிளாக வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதோட கான்செப்ட் என்னென்னா ஸ்மூத்னஸ் அண்ட் பேஷண்ட் அண்ட் போகிறவங்க பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி ஒரு ஆம்புலன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டிசைனே வந்து நம்ம இந்தியாவிலே வந்து வேறு மாதிரியான டிசைன், அதாவது கேபின் அண்ட் பேசஞ்சர் பேஷண்ட் கேபின் வந்து என்ஜின் அண்ட் பேஷண்ட் என்ஜின் வந்து டிஃப்ரெண்ட் செப்பரேட்டடாக இருக்கும். இதனால் என்னென்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் லெவல் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிளே வந்து ஒரு ஹை ரைஸ்டு வெஹிக்கிள். ஹை ரைஸ்டு வெஹிக்கிள்னும் போது உங்களுக்கு அந்த ரோட் டு பே இது வந்து கான்டாக்ட் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்ல இன்க்ரீஸாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ட்ராவலிங்கோட இது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ட்ராவலிங் இருக்கும்போது அந்த ஃபீல் கம்மியாக இருக்கும், ட்ராவலிங்கோட ஃபீல். ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட் எங்களோட கான்செப்ட் அண்ட் ஐடியா வந்து ஸ்மூத் ஸ்மூத் அண்ட் ஸ்மூத். இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்க முடியுமோ ஒரு ஆம்புலன்ஸை அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு வரணுன்றது தான் எங்களோட கான்செப்ட். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஏர் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்க முடியுன்றது வந்து இட் இஸ் அ ப்ரூவன் திங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெச்சர், இதில் இருக்கிற ஸ்ட்ரெச்சர் பார்த்திங்கன்னா எல்லா ஆம்புலன்ஸும் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ளாட்டாக அப்படியே அந்த ஃப்ளோரில் வந்து ஹிட் ஆகும், அப்படியே படுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நிற்கிற மாதிரி ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சர் இருக்குது. இந்த ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சரும் போது இன்னும் கூட அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம ஸ்ட்ரெச்சருக்கு பேஷண்ட்டுக்கு வராது. அது ஃபுல்லாக அந்த கீழே ஃப்ளோர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து ரைஸ்டு ஸ்ட்ரெச்சர் இது. ஸோ அதனால் வந்து இது வந்து செகண்ட் பாயிண்ட். இது யாரும் ட்ரை பண்ணதில்லை, இது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இதுவும் வந்து ஒரு ஸ்மூத்னஸ்ஸை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டஃப்பாக இருக்குது. ஐசியு ப்ளஸில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். அது என்னென்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு லக்கேஜ் ஏரியா வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா ரெகுலர் ஆம்புலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே லக்கேஜுக்குன்னு ஒரு இடம் இருக்காது. இது மாதிரி நிறைய நாள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனவங்க அவங்க கூட ரெண்டு மூணு ரிலேட்டிவ்ஸ் நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா நிறைய லக்கேஜஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து நம்ம லாங் ஜேர்னி போகும்போது அவங்களுக்கு அந்த உட்கார்றதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்காது, லக்கேஜும் வச்சுக்கிட்டு கால் கிட்டே வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கிறதுனால இதை ஒன்று டிசைன் பண்ணோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ளஸ். இதெல்லாம் வந்து ரெகுலர் ஆம்புலன்ஸில் இருக்காது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஐசியூ ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிவி வச்சுருக்கோம். ஒரு டிவி எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் எதுக்குடா டிவின்னு கேட்பீங்க. ஆம்புலன்ஸில் டிவி எதுக்குன்னா நல்லா ரிக்கவர் ஆகி போகிற பேஷண்ட் ஒரு 2000-3000 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சில் போகும்போது ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சில பேஷண்ட்டே நல்லா ஸ்டேபிள் ஆகிடுவாங்க, அவங்க ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்கு இந்த டிவியும் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு க்ரியேட்டிவாக ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பேஷண்ட் அண்டு பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள். இது மோர் ஆஃப் ஆம்புலன்ஸ். இதோட கான்செப்ட் வந்து ஸ்மூத் அண்ட் பேஷண்ட் அண்ட் பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி ஆம்புலன்ஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட்லேருந்து பண்ணது வந்து எங்களோட ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு மைல் ஸ்டோனாக தான் நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். எனது பெயர் லக்ஷ்மி நரசிம்மன். கடந்த 45 வருடங்களாக ஒரு இந்திய அரசாங்க வங்கியில் பணிபுரிந்து பிற 2.5 வருடங்கள் முன்னால் ரிட்டையர் ஆகி ஃப்ளையிங் ஸ்குவாட் நிறுவனம் திரு தாந்தகுமார் என்னுடைய நண்பராகிய அவருடைய நிறுவனத்தில் என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன். கடந்த 2.5 வருடங்களாக இவருடன் பணிபுரிந்த போது எனக்கு கிடைத்த அனுபவங்கள் பல பல, எண்ணில் அடங்காதவை என்றே கூற வேண்டும். பிகாஸ் என்னுடைய ஃபீல்டு டிஃபரெண்ட்லி ஃபைனான்சியல் ஃபீல்டு, அதிலிருந்து ஒரு முற்றிலும் ஒரு கடினமான ஒரு துறையை பார்க்கும் அனுபவம் எனக்கு கிடைத்துள்ளது. இதை பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்களிலும் விதவிதமான அனுபவங்களை நான் நிஜமாகவே எனக்கு கிடைத்துள்ளது. திரு சாந்தகுமார் அவர்கள் தன்னுடைய கடினமான உழைப்பால் 42 வருடங்களாக இந்த துறையில் ஈடுபட்டு தன்னைத்தானே மேன்மேலும் உயர்த்தி கொண்டு மக்களுக்காக விதவிதமாக புதிய புதிதாக அந்த கடினமான துறையில் உள்ள சில சேலஞ்சுன்னு சொல்லணும், அதை வந்து சந்திக்கிறதுக்கு
தன்னாலான முயற்சியை ஈடுபடுத்திக் கொண்டு ராத்திரி பகல் எந்த நேரத்திலும் சதா சர்வகாலம் சொல்றாங்களே, அது மாதிரி அவருடைய சிந்தனைகள் எல்லாமே டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஆம்புலன்ஸ் ஃபீல்ட். ஒற்றை மனிதராக இந்த ஃபீல்டு அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்காருனே சொல்லணும். ரிக்கால் டெஃபினட்டா பாத்தீங்கன்னா இது ஒரு இந்த சேலஞ்சிங் ஃபீல்ட, அதாவது சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லணும். விதவிதமான அனுபவங்கள், வெவ்வேறு மனிதர்களுடன் இன்டராக்ட் செய்யும் வாய்ப்புகள், கடினமான துறையில் முற்றிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மேன்மேலும் இந்த நிறுவனம் வளர தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள ஒரு மாபெரும் மனிதர், ஒரு நல்ல நண்பரும் கூட, டவுன் டு எர்த் ஜென்டில்மேன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்க தேவையோ அங்க வந்து வளர்ந்த நிலையிலும் தன்னை தன்னுடைய கடந்த கால நினைவுகளை கடந்த கால முன்னேற்றங்களை மனதில் எடுத்துக்கொண்டு டவுன் டு எர்த் அது எந்த தேவையோ அதில் இறங்கி வேலை செய்யும் மனிதர். இவருடன் ஒரு நட்பாக ஆரம்பித்த இந்த உறவு இப்போது சக ஊழியராக வளர்ந்துள்ளது. இந்த நிறுவனத்தை அவர் கொண்டு வரும் புதிய புதிய வாகனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொண்டுள்ளோம். ஒவ்வொரு வாகனங்களிலும் புதுமை, நேர்மையான மனிதரால் சொல்ல அதே அவரை உயர்த்தி கொள்ளும் வாய்ப்புக்கு ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும். பலப்பல புதிது புதிதாக பல பல யுக்திகளையும் அதனை ஆம்புலன்ஸ் ஃபீல்டுக்குள் கொண்டு வர அவர் செய்யும் முயற்சிகள் வந்து நேராக காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. ரியலி மார்வலஸ் ஜென்டில்மேன் அண்ட் டவுன் டு எர்த் ஜென்டில்மேன் டூ அண்ட் என்ன சொல்றது, சோ மச் டெடிக்கேட்டட் டீம், அவருடைய ஃபேமிலி அவருக்கு தரக்கூடிய சப்போர்ட் ஆல்சோ ட்ரூலி மார்வலஸ் ஒன். எவ்ரி ஒன் ஷுட் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தேர் ஃபேமிலி ஆல்சோ, பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் என்ன பண்ணுறது, அதாவது புட் டுகெதர் அதாவது ஜாயிண்ட்லி அவங்க வந்து எடுக்கிற எஃபர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து மார்வலஸ், அது வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அது போல உள்ள ஒரு வாய்ப்பு அவர்களுடைய அவருடன் அவருடைய ஃபேமிலியுடன் இன்ட்ராக்ட் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. புதிய அவர்கள் டவுன் டு எர்த் சொல்லும்போது அவங்களோட சக ஊழியர்களுடன் அவர் காட்டும் அன்பு அபரிதமான அன்பு, அது ஒரு டீம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது, ஃபார்ம் ஆகுது. டீம் லீடர்னா எப்படி இருக்கணும்னா ஒரு ப்ராப்ளம் போது இறங்கி வேலை செய்யறோம், ஒதுங்கி நின்ன வேடிக்கை பார்த்து டைரக்ஷன் கொடுக்கறதோட நிக்கிறது இல்லை. நம்ம எல்லா உடம்புல எல்லாருக்குமே தெரிஞ்சவங்கன்னா அதை வந்து நேரடியாக நான் காணும் போது 45 வருட வங்கி பணியில் கிடைத்த அனுபவங்களை விட இந்த 2.5 வருடங்களா எனக்கு கிடைத்துள்ள அனுபவங்கள் ரியலி மார்வலஸ். என்ன சொல்றது, அது வந்து ரியலி அப்ரிஷியேட் அபவுட் டீம்ஸ் ஒர்க் ஆஃப் ஃபிளைங் ஸ்குவாட் ஆம்புலன்ஸ் அண்ட் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள், நானும் என்னுடன் அவருடன் இணைந்து கொண்டு என்னாலான பங்குகளை இந்த நிறுவனத்துடன் செய்து கொண்டு வருகிறேன். இந்த நிறுவனம் மேலும் மேலும் சிறப்பாக வளர எனது அன்பான ஆசைகள் வேண்டுகோள். இந்த ஃபிளைங் ஸ்குவாட் ஆம்புலன்ஸ் தொழிலில் தவிர ஹோமேஜ் தொழிலிலும் தனது முத்திரையை பயிற்று பலகாரங்களாக, அந்த காலத்தில் நெடுஞ்செழியன் பீரியட்லேருந்து சொல்லணும்னா இவர் தன்னோட ஒரு இதை கொடுத்துருக்கார், ஐ மீன் சர்வீஸை கொடுத்துருக்கார். இப்போ லேட்டஸ்டாக எத்தி பாலசுப்ரமணியம் வரைக்கும் இவர் கொடுத்த சர்வீஸ்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி, ஆனால் நிறைய பேர் வந்து இன்னும் கூட தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆம்புலன்ஸ் ஃபீல்டாகவும் சரி ஹோமேஜ்லேயும் சரி புது புது அதாவது நவீனமான முறையில் அதை கொண்டு சென்றுள்ளார் மக்களிடையே. அது நிச்சயமாக திரு சாந்தகுமார் அவர்களுடைய ஒரு தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியானது. இந்த நிறுவனம் ஆம்புலன்ஸில் செய்யக்கூடிய பல யுக்திகள் ஹாஸ்பிட்டல் மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ் லெவலில் கேட்டாலே தெரியும் உங்களுக்கு. ஒய் ஆம்புலன்ஸ் ஃபிளைங் ஸ்குவாட் ஆம்புலன்ஸ் வந்து பர்டிகுலராக ஒரு விஐபி அல்ல ஒரு
பெரிய மனிதரோ அல்லது யாரா இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர மர்க்கமாக இருந்தாலும் ஒரு இவரை விரும்பி கேட்கறதுக்கு எங்களை அவரோட சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவீங்க, அந்த ரேட்டிங்ஸை பார்த்தாலே தெரியும் எந்த லெவல்ல வந்து இவங்க சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஹோம் ஏஜ்லயும் வந்து ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ஃபாரின் போயிருக்காங்க, ஒரு எமர்ஜென்சினா வர முடியல. ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம், தாத்தா பாட்டி யாராவது இருந்து அவங்கள வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்காத நேரத்தில் தவறக்கூடிய ஒரு வாய்ப்பு நிலை இல்லை. இந்த ஹோம் ஏஜ் நிறுவனம் இவங்க செய்யக்கூடிய தொண்டு பார்த்தீங்கன்னா அளவில்லாத, அதாவது மதிப்பே கிட முடியாத ஒரு செயலாகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல நாள் அஞ்சு நாள் அது அமெரிக்காவில் நீங்கள் வரணும் அப்படிங்கும்போது வர முடியாத சூழ்நிலையில நிறைய குழந்தைங்க தத்தளிச்சிட்டு இருக்கு. எனக்கு எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க ஃபாரின்ல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சினா வர முடியாது, பிகாஸ் அந்த அஃபிஷியல் சூழ்நிலை வந்து ஒரு ஒரு கண்ட்ரிலையும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. வெவ்வேறு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற குழந்தைங்க வர முடியாத பட்சத்தில் ஒரு யாராவது இறந்தால் அதை லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனம் இது. மறக்க முடியாத ஒரு இது, யாராலும் மறக்க முடியாத ஒரு புதிய யுக்தியான யுக்தி தான் இதை சொல்லணும். நம்ம இதை வந்து அவர் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நீ நிறைய அப்ரிசியேஷன் பார்த்தா வேர்ல்டில் சார் சந்தகுமார் சார் ரியலி அந்த அழுதுன்னு சொல்கிற ஃபோனில் கன்வே பண்ணுற மெசேஜ் எல்லாம் எங்களுக்கு, நான் இப்போ இவங்க கூட இணைஞ்சிருக்கிறதுனால என்னால் கேட்க முடியும். இதுக்கு அவருக்கு நிச்சயமாக இந்த நமது பொதுமக்கள் நிச்சயமாக நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு செயலை செய்துள்ளார் திரு சாந்தகுமார். ஃப்ளைங் ஸ்குவாட் நிறுவனம் சமீப காலத்தில் ஐசியூ பிளஸ் என்ற ஒரு வாகனத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் அம்சங்கள் வேறு அதாவது நியூ ஹைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவலுக்கு ரீச் ஆகிருக்குது, ரீச்சாக முயற்சி பண்ணியிருக்கார். இதெல்லாம் உங்கள் பொதுமக்களோட ஆதரவுடன் பேராதரவுடன் இந்த நிறுவனம் செயல்பட்டு ஒரு புதிய முயற்சியாக இதனை தொடங்கியிருக்கிறது. மேன்மேலும் பொதுமக்களாகிய நாம் இந்த நிறுவனத்துடன் பணிபுரியும் நாம் உங்களுடன் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். ஸோ மேன்மேலும் இந்த நிறுவனத்திற்கான உங்களது ஆதரவினை என்றென்றும் தருமாறு வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.